ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கான ரீசன் தான் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம கூண்டில் வந்து ஒரு மாடப்புறா வந்து ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு ஆண் புறாவோட சேர்ந்து ஜோடி சேர்ந்து முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சிருச்சு. இந்த நீங்கள் பார்க்குற புறா தான் அது. பட் இந்த புறாவை நம்ம வந்து எந்த டேப்பும் அடிச்சுலாம் வைக்கல, ஏன்னா கையிலேயே அதை பிடிக்க முடியாது. வெளியில் நிற்கிறப்பெல்லாம் இப்போ ஏதோ முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சிருக்காசி தான் நம்ம கையில் தொடுற மாதிரி இருக்குது, இல்லைன்னா நம்ம இதை கையிலேயே பிடிக்க முடியாது. தீனிலாம் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தூரத்தில் நின்று தான் தீனியெல்லாம் சாப்பிடுவோம். அப்படியே பயந்துக்கிட்டே சாப்பிடும், அது லைட்டாக கையை அச்சம்னா பறந்து போயிடும். இந்த புறா வந்து ஒரு மாதம் 1.5 மாதமாக வந்து நம்ம கூண்டுக்கு வரும், தீனி மட்டும் சாப்பிட்டுட்டு பயந்துக்கிட்டு கிளம்பிடும், நம்ம கிட்டே போனாலே ஓடி போயிடும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு என்னென்னா, நம்மள்ட்ட ஒரு ஆண் புறாவோட ஜோடி சேர்ந்து தானாக முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சிருச்சு. நாங்கள் நைட் டைமில் வீடியோ எடுக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா குஞ்சு மேலே உட்காந்துருக்கு ஹீட்டுக்காக, அதனால் வந்து அது ஓடாமல் அப்படியே உட்காந்துருக்கு, இல்லைனா இது நேரம் பறந்து வெளில ஒடியாந்துருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூண்டில் வந்து நிறையா புறாக்கள் வந்து பூனை பிடிச்சி சாப்பிட்ருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் பார்த்திங்கன்னா பூனை வந்து கூண்டுக்குள்ளே போய் புறாக்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்ருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 25 புறாக்கள் போல் வேறு இடத்துக்கெல்லாம் பறந்து போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 15-18 புறாக்கள் போல் பார்த்திங்கன்னா பூனை சாப்பிட்ருச்சு. ஒரு 4-3 மூணாக வந்து ஒரு டைம் வரப்பையும் சாப்பிட்ருச்சு. இதில் என்னென்னா சிக்ஸ் எல்லாம் வந்து நிறையா முட்டை விட்டு பொறிச்சிருந்த புறாக்கள்லாம் சாப்பிட்ருச்சு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற 2-3 குஞ்சுகள் அப்புறம் புறாக்கள்லாம் கூட சாப்பிட்ருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா சிக்ஸுகள்லாம் வந்து செத்துருச்சு. அப்புறம் நிறையா பட்டா செட்லாம் பார்த்திங்கன்னா ஓடி போயிடுச்சு பூனைக்கு பயந்துக்கிட்டு, நம்ம கூண்டுக்கே வர்றதில்லை. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுறதே கொஞ்சம் நாள் நிப்பாட்டி வச்சுருந்தோம்.